ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 டிஎன்பிஎல் தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதில் குவாலிஃபை ரெண்டு மேட்ச் நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சில் நெல்லை அணி திகில் வெற்றி பெற்று தற்போது ஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நெல்லை அணி எப்படி ஜெயித்தாங்க, எதனால் தூத்துக்குடி அணி தோத்து போனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச்சில் முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற நெல்லை அணி பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய திண்டுக்கல் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விமல் மற்றும் சிவன் சிங் ஓப்பனிங்லேருந்து அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் நான்காவது ஒரு ஐந்தாவது பால் 36 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக விமல் அவுட் ஆகிட்டாங்க. விமல் 15 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும்போது சோனி யாதவ் போட்ட பாலில் கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ளே வந்த பசுபதி 28 பாலுக்கு 41 ரன் அடிச்சு சிவம் சிங் கூட பார்ட்டி ஜிம் அமைச்சு மேட்சை ரெண்டு பேரும் சிறந்த முறையில் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 70 ரன்களுக்கு மேலே பார்ட்டி ஜிம் அமைச்சிருப்பாங்க. ஆனால் 13வது ஓவரில் சூப்பராக விளாண்ட பூபதி 28 பாலுக்கு 41 ரன் எடுத்திருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த கணேஷ் 13 ரன்லையும் குமார் 9 ரன்லையும் அடுத்த அடுத்து அவுட் ஆக அதிரடியாக விளாண்ட சிவம் சிங் 46 பாலுக்கு 76 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டார். அவர் இந்த மேட்சில் 6, 6, 4 பவுண்டரி 165 கிட்ட சீக்கிரட் வச்சு சிவம் சிங் 76 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இறுதிய நாட் அவுட் பேட்ஸ்மனா இந்திரஜித் 5 பாலுக்கு 13 ரன்லையும் சுபத் பாரதி 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சு கிரீஸ்ல இருக்க திண்டுக்கல் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்ல பேருக்கு 185 ரன் அடிச்சாங்க. எதிரணி பந்து வச்சு தரப்புல சோனி மற்றும் சுகிந்திரன் தொடக்கத்தில் இருந்த மேட்ச் அதிரடியாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் 3வது ஓவரில் 6வது பால்ல அதிரடியாக விளாண்ட அருண் கார்த்தி 37 ரன் அந்த அணி இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. அருண் கார்த்தி 15 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த அஜித் தேஸ் இந்த சீசன் ஒரு வேற லெவல் ஃபார்ம்ல இருந்ததுனால அதிரடியாக மேட்சை தொடங்கினார். ஸோ ஓப்பனிங் வீரராக உள்ள வந்து பொறுமையாக விளாண்டுட்டு இருந்த சுரேந்தர் 8வது ஓவரில் அந்த அணி 69 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. சுரேந்தர் 24 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் குமார்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த நிதீஷ் அஜித்தேத் கூட பார்ட்டிசிபேட் வச்சு மேட்சை இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் நிதீஷ் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பாங்க. ஆனால் அஜித்தேஷ் அவர்கள் இந்த மேட்சில் ரொம்பவே அதிரடியாக தொடக்கத்திலிருந்து விளாண்டு வெறும் 29 பாலுக்கு அரை சதம் அடித்து பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் மேட்ச் விளாண்ட ராஜகோபாலன் நிதீஷ் அவர்கள் 16வது ஓவரில் 3வது பாலில் 129 ரன் இருக்கும்போது ரிட்டையர் அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்பாங்க. இந்த மேட்சில் ராஜகோபாலன் 27 பாலுக்கு 26 ரன் அடித்து வெளில போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரித்திக் ஈஸ்வர் அஜித் தேஸ் கூட பார்ட்டிசிபேட் அமைச்சு மேட்சை இவங்க ரெண்டு பேரும் இறுதி வரையும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொன்னால் 14வது ஓவரில் 3வது பாலில் நிதீஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்பாங்க. அதன் பிறகு அந்த அணி வெற்றி பெற 17 பாலுக்கு 47 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். 18வது ஓவர் வீச வந்த சுபாஷ் பாத்தியா 13 ரன்களில் அந்த ஓவரை சூப்பராக போட்டு முடிச்சிருப்பாங்க. அடுத்த 2 ஓவருக்கு அந்த அணி வெற்றி பெற 40 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். 31 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். ஸோ 19வது ஓவர் வீச வந்த கிஷோர் அந்த ஓவரில் 33 ரன்களை வாரி கொடுத்து நெல்லை அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பார். அந்த குறிப்பிட்ட ஓவரில் மட்டும் நெல்லை அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பார். அந்த ஓவரில் ஈஸ்வரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 பால் சிக்ஸ் அடிப்பாங்க. அடுத்த பால் ஒரு சிங்கிள் வச்சு எதிரில் சூப்பர் விளையாண்டு இருந்த அஜிதேஷ்ட்ட கொடுத்துருப்பாங்க. அவர் ஃபேஸ் பண்ண 4வது பாலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சிருப்பார். ஃபேஸ் பண்ண 5வது பால் சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால் நோ பால் போட்டதுனால நோ பால்லையும் வந்து சிக்ஸ் அடிச்சதுனால லாஸ்ட் 1 ஓவருக்கு அந்த அணி வெற்றி பெற 5 ரன் தேவைப்படும். கடைசி பாலில் சூப்பர் விளையாண்டுட்டு இருந்த அஜிதேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடித்து நெல்லை அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். இந்த மேட்சில் நெல்லை அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் பிறகு 191 ரன் அடித்ததுனால தற்போது ஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க. மேட்சில் நெல்லை அணி வெற்றி பெற அஜிதேஷ் அவர்களுடைய மிகச்சிறந்த பேட்டிங் காரணம் அவர் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 44 பாலுக்கு 73 ரன் அடித்தார். இதில் 5 பவுண்டரி 5 சிக்ஸ் அடிச்சிருப்பார். அதே போல் ரித்திக் ஈஸ்வர் வெறும் 11 பாலுக்கு 39 ரன் அடித்து நெல்லை வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ நெல்லை அணி ஜூலை 12ஆம் தேதி கோவை கூட ஃபைனலில் மோத போகிறாங்க. ஸோ நெல்லையோடைய இந்த திகில் வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.